நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த தங்க நாற்கரை சாலை பற்றி தான் ஒரு சின்ன பதிவு பார்க்க போகிறோம். என்ன ஒரு விடயம் அப்படின்னா, சேலம்லேருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் வழியாக பெங்களூர் போகிற இந்த ஹைவே நிறைய மக்களுக்கு முக்கியமானது. நிறைய பேர் பயணம் செய்திருப்பீங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தற்பொழுது நாமக்கல்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற வழி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தார் சாலை ஏற்கனவே இருக்குது. புதிய தார் சாலை ஏற்கனவே இருந்த தார் சாலை எல்லாத்தையும் கொஞ்சம் பராமரிப்பு பணிகள், புதுசாக வந்து பாதை அமைச்சிட்ருக்கிற பணிகள் எல்லாம் நடந்து வந்துட்டுருக்குது. இதன் காரணமாக காவேரிப்பட்டினம், அதாவது தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரிக்கு போகிற இந்த இடைப்பட்ட தூரத்தில் இந்த புதிய தார் சாலை அமைக்கிறதுனால போக்குவரத்தில் மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது சேலம்லேருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் போகிற அந்த வழியிலேருந்து எதிர் திசை இருக்குது இல்லைங்களா, அதாவது தார் சாலை அமைக்கக்கூடிய அந்த இன்றைக்கி எந்த இடத்துல அமைக்கிறாங்களோ அந்த பகுதியில் அந்த வழியால் அடைச்சிட்டு எதிர் திசையில் வண்டி எல்லாத்தையும் திருப்பி விட்டுருக்குறாங்க. நாங்கள் போகிற அன்னைக்கு காவேரிப்பட்டினம் தாண்டி கிருஷ்ணகிரிக்கு போகிற அந்த இடைப்பட்ட தூரத்தில் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் எதிர் திசையில் வண்டியை மாற்றி விட்டுருந்தாங்க. நான் போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது, ஆனாலும் வேறு வழி இல்லை. புதிய தார் சாலை அமைக்கிற பணிக்காக நம்ம இதை செய்து தான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் இந்த வழியில் பயணம் செய்தீங்கன்னா, அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் இந்த வழியில் பயணம் செய்தீங்க அப்படின்னா மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணம் செய்யுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி ஒரே பாதையில் போகிறது வர்றது ரெண்டுமே இருக்கிறதுனால கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதற்கு இடம் கொடுக்காமல் பாதுகாப்புடனும் கவனத்துடனும் பயணம் செய்யுங்க. பயணம் செய்வதற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.